வாங்கட்டும் சமூக ஒற்றுமை வாங்கட்டும் நீங்கட்டும் 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 மதவெறி பாசிசம் நீங்கட்டும் மதவெறி பாசிசம் நீங்கட்டும் கண்டிக்கின்றோம் 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 வண்ணர் நபியை இழிவாய் பேசிய வக்கிர கும்பலை கண்டிக்கின்றோம் வக்கிர கும்பலை கண்டிக்கின்றோம் அகிலத்திற்கோர் அறுக்குறையை அகிலத்திற்கோர் அறுக்குறையை அருவறுப்பவர் பேசுவதா அருவறுப்பானோர் பேசுவதா யகமே போட்டும் சந்தனத்தை யகமே போட்டும் சந்தனத்தை துர்வாடை சாக்கடைகள் ஏசுவதா துர்வாடை சாக்கடைகள் ஏசுவதா வெறுப்பை விதைக்கும் விஷமிகளை வெறுப்பை விதைக்கும் விஷமிகளை ஒற்றுமை அழிக்கும் கிருமிகளை ஒற்றுமை அழிக்கும் கிருமிகளை அனுமதியோம் 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 அணுவளவும் அனுமதியோம் அணுவளவும் அனுமதியோம் இறை தூதரை நீ இழிவு செய்தால் இறை தூதரை நீ இழிவு செய்தால் அதுவே உனக்கு அழிவாகும் அதுவே உனக்கு அழிவாகும் ஊதி அணைக்க முடியாத ஊதி அணைக்க முடியாத ஜோதி அவரது புகழாகும் ஜோதி அவரது புகழாகும் இந்தியா நாடு நம் நாடு இந்திய நாடு நம் நாடு மதசார்பற்ற நன்னாடு மதசார்பற்ற நன்னாடு கதம்ப மலர் தோட்டம் இந்நாடு கதம்ப மலர் தோட்டம் இந்நாடு பன்முகை தோமே இதன் பீடம் பன்முகை தோமே இதன் பீடம் உறுதியெடுப்போம் 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 பன்மை இந்தியாவை காக்க பன்மை இந்தியாவை காக்க உறுதியெடுப்போம் 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 நான்கு குடும்ப நலனுக்காக நான்கு குடும்ப நலனுக்காக நாட்டை சுடுகாடு ஆக்காதே நாட்டை சுடுகாடு ஆக்காதே ஏழை எளியோர் வீட்டை இடித்து ஏழை எளியோர் வீட்டை இடித்து கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்யாதே கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்யாதே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஊப்பா சட்டத்தில் கைது செய் ஊப்பா சட்டத்தில் கைது செய் வெறுப்பை உமிழ்ந்த தீயோரை வெறுப்பை உமிழ்ந்த தீயோரை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஊப்பா சட்டத்தில் கைது செய் ஊப்பா சட்டத்தில் கைது செய் முஸ்லிம்களை கருவறுக்கவே முஸ்லிம்களை கருவறுக்கவே ஊப்பா சட்டம் இருக்குதா ஊப்பா சட்டம் இருக்குதா சங்கிகளை கைது செய்ய சங்கிகளை கைது செய்ய சண்டாள சட்டம் மறுக்குதா சண்டாள சட்டம் மறுக்குதா கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வெறுப்பு அரசியலை விதைப்போரை வெறுப்பு அரசியலை விதைப்போரை ஊப்பா சட்டத்தில் கைது செய் ஊப்பா சட்டத்தில் கைது செய் கைது செய்ய முடியாதென்றால் கைது செய்ய முடியாதென்றால் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஊப்பா சட்டத்தை ரத்து செய் ஊப்பா சட்டத்தை ரத்து செய் நாராயண தக்பீர் நாராயண தக்பீர் அல்லாஹ் அகிலத்தின் அறுக்குறை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறு செய்து மதப்பகமை வளர்த்து அரசியல் ஆதாயம் அடைய தூண்டும் வகுப்புவாதிகளின் வெறுப்பரசியலை வேரறுப்போம் என்ற தலைப்பிலே தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் இந்த கூட்டமைப்பினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா பி ஏ காஜா முஹினுத்தீன் பாக்கவி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களை ஒரு சிறிய அறிவிப்பு கூட்டத்திற்கிடையில் பலர் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதாக செய்திகள் வருகிறது அந்த பிரசுரங்களும் இங்கே வந்திருக்கின்றன கூட்டப்பட்ட கூட்டத்தை என்ன நோக்கத்திற்காக வேண்டி இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய திசை திருப்பும் விதமாக இவ்வாறான பரப்புரை துண்டு பிரசுரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் யார் அதை அங்கே விநியோகிக்கின்றார்களோ உடனடியாக அவர்களிடமிருந்து அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வல தொண்டர்கள் அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள்
கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அவ்வாறு அவர்கள் கொடுப்பதற்கு அனுமதிக்கலாம். தயவு செய்து அன்பு தோழர்கள் இதில் கவனம் வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உரையாற்ற வரவேற்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களை, குஜராத்திலே அவர் இருந்திருக்க வேண்டும், ஆனால் கூட்டமைப்பின் சார்பாக இப்படி ஒரு கவன ஈர்ப்பு மாநாட்டை நடத்துகின்றோம் என்று அழைப்பு விடுத்த போது நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு பயணத்தில் செல்வதை விட இதுதான் எனக்கு முக்கியம் என்று கருதி நம்மிடையே எழுச்சி உரையாற்ற வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் திருமாவளவன் அவர்களை, எனது தொகுதியான பாபநாசத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாடு இன்று நடைபெறுகிறது, அதில் முழுமையாக பங்கு கொண்டிருக்க வேண்டும். மாநாட்டின் பேரணியை தொடங்கி வைத்துவிட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களை, நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை மக்களுடைய குரலை ஓங்கி ஒழித்து வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்களை, உரையாற்றி சென்றிருக்கின்ற சசிகாந்த் செந்தில் அவர்களை, மிக சிறப்பான முறையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் இந்தியாவை ஒரு பன்முக இந்தியாவாக தான் பார்த்து வருகின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தினுடைய நிறுவனர் சிவத்திரு திருவடிக்குடி சாமிகள் அவர்களை, தொடக்கமாக சீரிய உரையை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்ற அருத்தந்தை ஜெகத் கிருஷ்ணராஜ் அவர்களை, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கூட்டமைப்பின் தலைவர்களை, கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் புனியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய அருமை தோழர்கள் அருட்பணி ஜெகத் கஸ்வர் அவர்களும் சசிகாந்த் செந்தில் அவர்களும், அதைத் தொடர்ந்து நம்முடைய திருவடிக்குடியில் சாமிகள் அவர்களும், இந்தியா ஒரு பன்மைத்துவ நாடு என்பதை மிக சீரிய முறையிலே இங்கே எடுத்துரைத்தார்கள். இன்று இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த மாநாடு திருச்சியிலே மிக குறுகிய காலத்தில் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் அவரவர் செலவிலே இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணமாக அமைந்தது அல்லாஹ்வினுடைய இறைவனுடைய திருத்தூதர் அண்ணல் நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லக்கூடிய தேசிய செய்தி தொடர்பாளர் சொன்ன அவதூறு. யாரை பார்த்து அவதூறு சொல்லியிருக்கின்றார்கள்? இந்த மேடையிலே பேசியவர்கள் இந்தியா ஒரு பன்மைத்துவ நாடு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு பன்மைத்துவ சமூகத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக மதீனாவிலே பொறுப்பேற்ற போது அங்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் வாழ்ந்தார்கள் என்று எண்ணுகிறீர்களா? முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள்.
இந்த பன்முக சமூகத்திலே இஸ்லாத்தை அந்த மற்ற மக்கள் மீது நபிகளார் திணித்தார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, ஆட்சி கட்டிலே அமர்ந்தவுடன் அத்துணை பேரையும் அழைத்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆட்சி செய்த ஒரு பன்முக சமூகத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கிய மாபெரும் தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்லவில்லை, டிடபிள்யூ ஆனால் மிக சிறந்த வரலாற்றாசிரியர், அவர் சொல்கிறார் மதினாவிலே நபிகளார் அமைத்தது ஒரு புளூரல் சொசைட்டி, ஒரு பன்மை சமூகம். அந்த பன்மை சமூகத்தில் அத்துணை வேறுகளுக்கும் உரிமை அளிக்கப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்கின்றார். எந்த அளவுக்கு ஒரு டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய மத சகிப்பு தன்மைக்கு எடுத்துக்காட்டாக நபிகளார் விளங்கினார்கள் என்பதை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அவருடைய பேர் கிரேக் கான்ஸ்டன், அவர் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். த ப்ராஃபட் ஆஃப் ஹியூமானிட்டி என்பது அந்த நூலனுடைய தலைப்பு. மனிதநேயத்தினுடைய இறை தூதர் என்று அந்த நூலுக்கு தலைப்பு. அந்த கிரேக் கான்ஸ்டன் பல்கலைக்கழக மாணவராக சேரும் போது செப்டம்பர் 11 அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட அந்த தருணத்திலே மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பாய்ச்சப்படக்கூடிய அந்த சூழலிலே அவர் மாணவராக சேர்கின்றார். அப்போது தலைப்பே இஸ்லாம் தான், முஸ்லிம்கள் தான். அவருக்கு முதன் முதலாக பாடம் எடுக்க வந்தவர் ஒரு பிரபல பேராசிரியர் அக்பர் எஸ் அகமது என்பது அவருடைய பெயர். அவருடைய வகுப்பிலே அமர்கிறார். விரிவான தகவல் அதை பேசுவதற்கான தருணம் இல்லை. இஸ்லாத்தை படிக்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அவர் ஒரு நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர். அவர் தி ப்ராஃபட் ஆஃப் ஹியூமானிட்டி என்ற அந்த நூலிலே சொல்கின்றார், ஒரு பன்மை சமூகத்தினுடைய மிக உன்னதமான ஒரு ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார். இன்றைக்கு மத வெறியை பயன்படுத்தி, வெறுப்புணர்வை பயன்படுத்தி நபிகளாரை இழித்து பேசுகின்றார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த கொள்கைக்கு, அந்த கொள்கையின் பால் மக்கள் ஈர்க்கப்பட்டால் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் கலகலத்து போய்விடும் என்ற அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த பேச்சுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. சொல்கின்றார், நம் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், நபிகளாரனுடைய பள்ளிவாசல், முஸ்லிம்களுடைய இரண்டாவது புனித பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, அந்த மஸ்ஜித் நபவியிலே ஆட்சியாளராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நஜ்ரான் பகுதியில் இருந்து கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. அந்த நேரத்திலே அந்த கிறிஸ்தவர்கள் நபிகளாரிடம் கேட்கின்றார்கள், நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையை இங்காவது நாங்கள் நடத்த வேண்டும், இங்கே நடத்தி கொள்ளலாமா என்று கேட்கின்றார்கள். எங்கே? மஸ்ஜித் நபவியிலே. நபிகளாரும் இருக்கின்றார்கள், அருமை தோழர்களும் இருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அந்த கிறிஸ்தவ மக்கள், நஜ்ரானில் இருந்து வந்த அந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அனுமதித்ததை கிரேக் கான்ஸ்டன் அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி, இதை போன்ற ஒரு மத சகிப்பு தன்மையான ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியுமா என்று கேட்கின்றார். இப்படியாக நான் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடன் ஒப்பந்தம் செய்து வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அநீதி இழைப்பவர்கள்
சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று சொன்னவர்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகம் பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு ஆன்மா உள்ளதா என்பதை பற்றி எல்லாம் விவாதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நமது நாட்டிலும் கூட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களுடைய மிக பெரும் முயற்சியால் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இன்றைக்கு கூட முழுமையாக சொல்ல முடியாது, இந்த ஜனநாயக மதசார்பற்ற நாட்டில பெண்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு என்பது இப்போதுதான் நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் அதை குறிப்பிட்ட வயது வரை வளர்த்து அதை கொல்லக்கூடிய உயிருடன் புதைக்கக்கூடிய அந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சரியான முறையிலே வளர்த்தால் அவர்கள் என்னுடன் சுவனத்தில் இப்படி இருப்பார்கள், ஒன்று சேர்ந்து இருப்போம் என்று பிரகடனப்படுத்திய நபிகளார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு என்று உரைத்தார்கள், அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி நம்முடைய மேடையிலே மாண்புமிகு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். 2014 இந்த நாட்டிலே தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த ஆட்சி இந்தியாவை மிகப்பெரிய மோசமான பின்னடைவுக்கு அழைத்து செல்கின்றது. பணமதிப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அதான பாதாளத்திலே கொண்டு சென்று விட்டது. உடனடியாக அதை மறுப்பதற்காக வேண்டி பசுவின் பேரிலே முஸ்லிம்கள் இலக்காகப்பட்டார்கள். ஒரு முழு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் 3 துண்டாடப்பட்டது லவ் ஜிஹாத் என்று சொன்னார்கள். பாராளுமன்றத்திலே ஒப்புதல் இல்லாமல் காஷ்மீர் 3 பிரிக்கப்பட்ட போது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். சீனா ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு நபிகளாரை ஏளனப்படுத்தக்கூடிய அவதூறாக பேசக்கூடிய இந்த நிலையை பார்க்கின்றோம். என் அன்புக்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இதற்கு என்ன தீர்வு? எனக்கு முன்னர் உரையாற்றிய ஜெகத்கேஸ்வரும் சசிகாந்த் செந்திலும் சொன்னதை நானும் வழிமுனைகின்றேன். எந்த ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சியும் அது ஹிட்லரா இருந்தாலும் சரி, முசோலோனியாக இருந்தாலும் சரி, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜபக்சியாக இருந்தாலும் சரி, கொடுங்கோளர்களுடைய ஆட்சிகள் நீடித்து நிலைப்பதில்லை. புல்டோசரை கொண்டு இடிக்கப்பட்டது ஆஃப்ரின் ஃபாத்திமாவுடைய வீடு அல்ல. ஒரு பக்கம் அரசமைப்பு சட்டத்துக்கு முழு கும்பிடு போட்டு அரசமைப்பு சட்டத்தையே இடித்து தரைமட்டமாக்கின்றன சங்கிகளின் புல்டோசர்கள். ஆனால் ஓரணியிலே நின்று மதசார்பற்ற பன்முகத்தன்மை கொண்ட சக்திகள் ஒன்று சேர்ந்து நின்றால் நிச்சயமாக சங்கிகளினுடைய ஆட்சி சுக்குநூறாக உடையும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதை நோக்கி ஒருங்கிணைந்து பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.